இது உங்கள் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்கான பலன்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த வாரத்துக்கான ராசி பலன் அதாவது ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரையும் இருக்கக்கூடிய நாட்களுக்கான ராசி பலன்களை சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஊம் தத்புருக்ஷாஜபத்மகே பக்ரதுண்டாயீமகி தன்னோ தந்தி பிரேட்சோதயா புவும் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இந்த வாரத்தில் பன்னெண்டு ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பன்னெண்டு ராசிக்காரங்களும் ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருப்பாங்க முன்னதாக இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான நாட்கள் பத்தி சொல்லுங்க சார் இந்த வாரத்தில் நாளைக்கு எட்டாம் தேதி திங்கட்கிழமை வந்து சதுர்த்தி தேதியாக இருந்துகிட்டு இருக்குது சுப முகூர்த்தமாகவும் இருக்குது வளர வளர்புற சுப முகூர்த்தமாக இருக்கிறது நல்லதாக இருக்குது அதுக்கப்புறம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை கந்த சஷ்டியோட நிறைவு நாள் அதாவது சமுகாரம் அருமையான நாளாக இருக்குது அதாவது கெட்ட விஷயங்களை எல்லாம் விட்டொழிக்கக்கூடிய அமைப்பிற்கு அதற்குண்டான பிரார்த்தனைக்கு நல்லது ஒரு அம்சமாக இருந்துட்டு இருக்குது செவ்வாய்க்கிழமை ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வந்து சஷ்டி திதியாகவும் இருக்குது புத அதாவது சுபமுகூர்த்தமாகவும் வந்துட்டு இருக்குது பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை முகூர்த்தம் வந்துட்டு இருக்குது திரு

பொதுவாகவே நல்லது நல்லதுதான் ஆனால் நட்சத்திரம் வந்து திருவோணம் வந்து முகூர்த்தம் வந்தது அப்படின்னா அது வந்து அப்பளுக்கு இல்லாத மிகப்பெரிய மேன்மையை கொடுக்குங்கிறது சாஸ்திர விதியாக இருக்குது அந்த மாதிரியான ஒரு முகூர்த்தம் இந்த வாரம் வியாழக்கிழமை பதினொன்றாம் தேதி இருந்துட்டு இருக்கு வந்து நிறைய முகூர்த்தங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பன்னெண்டு ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் சார் முதலாவது மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் புதன் பகவானோடு சேர்ந்திருக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் கடந்த கால தொழிலுக்காகவோ வியாபாரத்துக்காகவோ ஏதாவது முயற்சி பண்ணிருந்தீங்கன்னு அந்த முயற்சிகள் வந்து பலிதமாகக்கூடிய கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும் ஏற்கனவே தொழில் துறைகளை வந்து தேவையில்லாத போட்டி பொறாமைகள் இருந்தது அப்படின்னா தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் தானாக விலகக்கூடிய ஒரு தாத்பரியம் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகவும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கக்கூடிய அல்லது உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கக்கூடிய நல்லதொரு சூழ்நிலைகள் இந்த வாரம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் எழுத்தறிவித்தவன் இறைவன் என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லதாக

இருந்தாலும் சரி தரகு கமிஷன் சம்மந்தப்பட்ட பங்கு சந்தை சம்மந்தப்பட்ட எந்த தொழில் இருந்தாலும் அந்த தொழிலை மிகப்பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய அளவுக்கு தான் நவக்கிரக சூழல் உங்களுக்கு சாதகம் வந்துகிட்டு இருக்குது இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு வரவும் கிடைச்சிக்கிட்டு இருக்கும் அதற்கு தகுந்த வரவேற்பும் கிடச்சிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கறது உண்மை உண்மைகள் நிறைந்த நன்மைகள் நிறைந்த இந்த வாரத்தில் அழகான தோற்றத்தை விட அன்பான பாசத்தை நேசிப்பது நல்லது நல்ல வரவு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக மிதின ராசிக்கு எப்படி இருக்கும் மிதன ராசியை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு பொதுவாகவே கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானும் சனி பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு கடந்த கால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட காலங்களும் அரங்கேறும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் இந்த வாரம் உருவாகும் அற்புதங்கள் மிகுந்த இந்த வாரத்தில் வகுக்கப்பட்ட மனித வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவது நல்லது நீண்ட நாள் கடன் தொலைகள் வந்து நீங்கக்கூடிய வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக கடகராசிக்கு எப்படி இருக்குது கடகராசியை பொறுத்தளவுக்கு வரவும் உறவும் வலிமையாக செயல்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துட்டு இருக்குது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால அதுவும் சனி பகவானோடு சேர்ந்து கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறதுனால உட்கார்ந்த இடத்திலிருந்தே வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களையும் வெகுமானங்களையும் சம்பாதிக்கக்கூடிய வாரமாக இருக்குது திருமண வயசில் உள்ளவர்களுக்கும் திருமண வயசை கடந்தவர்களுக்கும் மறு திருமணத்தை எதிர்நோக்கி உள்ளவர்களுக்கும் இருக்கும் நல்ல திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்குது காதல் சம்பந்தப்பட்ட ஏழைகள் உள்ளவங்களுக்கு கூட பெத்தவங்க கிட்ட பச்சை கொடி காட்டக்கூடிய சம்மதம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு பெருமளவு லாபம் சேரக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமைச்சிட்டு இருக்குது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்துல தன்னை மாற்ற தகுதி உள்ளவரால் தான் உலகத்தை அல்லது சமூகத்தை மாற்ற முடியுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறது நல்லது சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால தைரிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தடை ஏற்படும் ஒரு காரியத்தை எடுத்தோம் இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமான்னு உங்களுக்குள்ளேயே தடை போட்டக்கூடிய கூடிய குழப்பத்தை சூழல் இருந்தாலும் தனஸ்தானாதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது அதில் வந்து பூமிகாரன் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால புதிய புதிய சிந்தனைகள் பெரிய பெரிய வெற்றியை கொடுக்கும் நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு பலிதமாகும் ஏற்கனவே அரசியலில் உள்ள ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அல்லது அரசாங்க உத்தியோகத்தில் உள்ள ஒரு சில பேருக்கு விரும்பத்தகாத தூர சம்மந்தப்பட்ட வகையில் இடமாற்றம் ஏற்படும் இருந்தாலும் அந்த இடம் மாற்றம் மூலமாக ஏமாற்றம் இல்லாத நல் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் வந்துட்டு இருக்கும் நன்மைகள் மிகுந்த இந்த வாரத்தில் தானாக உயருகிற வயதை தடுக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது அரசியல் ஆசை நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு சிலருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் கண்ணிராசிக்கு எப்படி இருக்கு சார் கண்ணீராசியை பொறுத்தளவுக்கு ராசி அதிபதி புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும் பண வரவு மிகுதியாகும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவி மனைவியிடையே வந்து பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் மிகுதியாகும் குடும்பத்தில் சின்னவங்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் குதூகலமாக செயல்படக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து மகிழ்வான மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும் மாணவர்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்லதொரு பிடிப்பு உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் மர்ம மான நேரத்திலும் தர்மத்தை கடைபிடிப்பது நல்லதா இருந்துகிட்டு இருக்கும் அடுத்ததா துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஆரம்பத்திலேயே உங்களுடைய ஜென்ம ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறது மூன்று கிரகங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிறது மேலே முன்னேற்றமான வாரமாக தான் இருந்துகிட்ருக்கோம் கவலைப்பட வேண்டியதில்லை எந்த காரியத்தை எடுத்தாலும் எந்த செயலை எடுத்தாலும் திட்டமிடாத காரியத்தை செயல்படுத்தினாலும் அந்த காரியத்தை தடையில்லாமல் செயல்படுத்த முடியும் அதில் வந்து நல்ல லாபங்களையும் மேன்மைகளையும் தகுதிகளையும் மிகப்பெரிய பிரபல்யங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருந்துகிட்டு சூரிய பகவான் நீச்சமாக இருந்தால் கூட புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் வாய்ப்புகள் அதிகம் வந்துட்டு பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால புதிய பூமி வாங்குறது அல்லது இருக்கிற பூமிக்கு கடன் வந்து வைங்களே அந்த கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் அமையிறது இந்த மாதிரி நல்ல நல்ல வாய்ப்புகள் வாரம் முழுவதுமே தேடி வரும் வரவுகள் மிகுந்த இந்த வாரத்தில் பண்பாடு காப்பதற்காகவே பெண் பார்த்தவர்களுக்கு பாரதம் கை கொடுக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது புது சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கு சார் விருச்சக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் நீச்சமா இருக்கிறதுனால தேவையான குழப்பங்கள் அதாவது சந்திர பகவான் மனோகாரகராக இருக்கிறது வழக்கமான வாழ்க்கையிலே தேவையில்லாத குழப்பங்களை நீங்களே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரம் அதிகமாக இருந்தாலும் அடுத்தவங்களுடைய ஆலோசனை விட உங்களுடைய எதுபடுதோ அதை வந்து நீங்க உறுதியாகவே முயற்சியாக எடுத்து செயல்படக்கூடிய அமைப்பை நீங்க தான் ஏற்படுத்திக்கணும் தனக்குத்தானே தன்னுடைய தலையில் மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி தேவையில்லாத பேச்சுக்களும் இருக்கும் அப்படின்னு நீச்சமான சந்திர பகவானோடு கேது பகவான் சேர்ந்து என்னுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே தேவையில்லாத வில்லங்கங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அதாவது கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா பகலில் பார்த்து பேசு அந்தியில் அதுவும் பேசாதேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்த ஒரு நேரத்திலும் எதிர்வாதம் செய்யாமல் எதிர்ப்பு தெரிவிக்காமல் அடுத்தவங்க சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் வந்து அமைதியோடு இருந்து ஒரு சில நேரத்தில் அமைதியாக இருந்ததுன்னு வையுங்களேன் இந்த அமைதியை அறிவானவராக காட்டும் அந்த மாதிரி அறிவானவராக காட்டக்கூடிய அளவுக்கு இந்த அமைதியை கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் வச்சுக்கணும் எந்த ஒரு விஷயத்திலும் எதிர்த்து பேசாத ஒரு சூழ்நிலை இந்த வாரம் ஏற்படுத்திக்கணும் ஒரு சில பேருக்கு பல் கல்வழி சம்மந்தப்பட்ட கண்வழி சம்மந்தப்பட்ட வழிகள் வந்து போகும் இருந்தாலும் நிவாரணம் கிடைச்சிடும் நிவர்த்தி கிடைச்சிடும் பயப்பட வேண்டியதில்லை அதிக பயப்பட வேண்டியதில்லை இருந்தாலும் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தில் காக்கா குருவி கட்டெரும்பு முதல் கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கு கூட காதல் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறது நல்லது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு சார் தனுச ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு பெண்களுடைய தேவைகள் பெண்களுடைய ஆசைகள் நியாயமான விருப்பங்கள் அனைத்துமே இந்த வாரம் முழுவதும் நிறைவேறும் பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்க முடியும் அடமான அமைச்ச தங்க நகைகளை மீட்டெடுக்க முடியும் இருக்கிற வீட்டை புதுப்பித்து பண்ணுறது அதாவது மராமத்து வேலை செய்கிறது இருக்கிற வாகனத்தை மாற்றி வாங்குறது பெண்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் பெரிய பெரிய முன்னேற்றத்தை சந்திக்கிறது அப்பளம் ஊதுபத்தி மெழுகுபத்தி ஊறுகாய் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொழிலில் உள்ளவங்க அந்த தொழிலை வந்து விரிவுபடுத்துவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அமைகிறது இதுவெல்லாம் இந்த வாரம் வந்து நல்லபடியாகவே அமையும் வரமும் அதே சமயத்தில் வாய்ப்புகளும் அதே சமயத்தில் வந்து வரவுகளும் கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தில் கோப தாபங்களை தவிர்த்துக்கிறது நல்லது அடுத்தது மகர ராசிக்கு எப்படி இருக்குது சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் சாதாரணமாக ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட அந்த தொழிலில் அசாதாரணமான லாபங்களை சந்திக்க முடியும் போயும் போய் இந்த இந்த தொழில் ஆரம்பிச்சிட்டுமே இந்த தொழில் நமக்கு லாபம் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க இல்லையா அந்த கவலைகள் எல்லாம் விலகி மிகப்பெரிய ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய எந்த தொழில் செய்யறீங்களோ அந்த தொழிலில் வந்து கௌரவம் கிடைக்கக்கூடிய உதாரணமா அந்த உணவுக்கு தேவையான பருப்பு வைக்கிறதா இருந்தாலும் சரி அல்லது காலுக்கு அணியக்கூடிய செருப்பு வைக்கிறதா இருந்தாலும் சரி அதுல வந்து உங்களுக்கு வந்து வருமானம் வந்துகிட்டு இருக்கும் வரவுகள் இருந்துகிட்டு இருக்கும் அந்த தொழில் மூலமாக உங்களுக்கு வரவேற்பும் வந்துகிட்டு இருக்கும் சமூகத்தில் உங்களுக்கான ஒரு தகுதி கௌரவம் இந்த வாரம் அதிகரிக்க அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கும் ஒரு சில பேருக்கு செய்யும் தொழிலை மதித்து அரசாங்க வகையில் கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும் ஆசிரியர் துறையில் உள்ளவங்க மட்டும் கவனம்

போய் வரக்கூடிய வாரமா இந்த வாரம் இருந்துகிட்ருக்கோம் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில்

வந்துட்டீங்களே கும்பிட போன தெய்வம் குருக்க வந்த மாதிரி உங்களுக்கு உதவிங்கிறது வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் வீண் வம்பு வழக்குகளில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கோர்ட்டு சம்மந்தப்பட்ட நீதிமன்றம் சம்மந்தப்பட்ட வழக்குகளில் சாதகமான சந்தோஷமான தீர்ப்புகளை சந்திக்க முடியும் உறவுகள் வகையில் வந்து மரபுகளை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலை நிற்கக்கூடிய தகுதியும் அதற்கான பெருமையும் இந்த வாரத்தில் வந்து உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் உழைப்பவன் ஒதுக்கப்படுவதையும் நடிப்பவன் மதிக்கப்படுவதையும் புரிந்து கொள்வது நல்லதா இருக்கும் சரி இப்ப பன்னெண்டு ராசிக்கான பலன்களை நீங்க எங்களுக்காக சொல்லிட்டீங்க சார் அது மட்டும் இல்லாம இப்ப ஆன்மீக ரீதியா ஒரு சில கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் சோ அதுல என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்துல உறவுகளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுது இதை தீர்க்கறதுக்கு என்ன வழி இருக்கு பொதுவாக உறவுகளுக்குள்ள பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கறத விட ஒருவருக்கொருவர் ஒருவர் முன்னேறணுங்கிற எண்ணம் அதிகமா இருந்துட்டு இருக்குது அந்த காலத்துல ஆசை மட்டும் தான் இருக்குது இந்த காலத்துல வந்து அதற்கான உழைப்பு அதற்கான முயற்சி அதிகமா இருந்துட்டு இருக்குது தான் முன்னேறினா போதும் அப்படிங்கிற எண்ணத்தை விட மற்றவங்க முன்னாடி மற்றவங்களுக்கு மேலே முன்னேறி காட்டணும் அப்படிங்கிறது இப்போ கடந்த வாரத்தில் கூட வெளியூர் பயணம் போகும்பொழுது ஒருவர் சந்திச்சாருங்க அவர் வந்து எங்கள் வீட்டில் என் மனைவி சந்தோஷமாக நல்லா தான் இருந்துகிட்டு இருந்தாங்க போன வாரத்தில் வந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க என்ன காரணம்னு கேட்டேன் ஏன்னா அவருடைய ஜாதகப்படி மனைவி கணவன் இருவருமே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அடிக்கடி அந்த நம்பரை சந்திக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு இருந்துகிட்டு இருந்தது அதனால் எதனால் பிரச்சனை வந்ததுன்னு பொழுது போன வார்த்தை வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லைங்க போன வாரம் வந்து வெளிநாட்டில் இருந்து என்னுடைய அண்ணனுடைய பையன் வந்தாப்பில் அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வெளிநாட்டில் சம்பாதிக்கிறாரு சம்பாரித்து ஏதோ கொஞ்சம் ஒரு ஏதோ ஒரு அமௌண்ட் ஒரு தொகையை கொண்டு வந்து இங்கே வந்து உள்ளூரில் வந்து ஒரு இடம் வாங்கினார் அப்படி இடம் வாங்கும்போது எங்கள் வீட்டில் என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா நீயும் தான் இருந்துகிட்டு இருக்கிற இத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டுருக்குறோம் நம்ம என்னத்தை பிடிச்சோம் என்ன சுகத்தை கண்டோம் என்ன வாழ்ந்தோம் அப்படின்னு அப்போ ஆரம்பித்த பிரச்சனைங்க இந்த ஒரு வாரம் வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லாமல் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி அப்போ கவலைப்பட்டார் எதுக்குன்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம தகுதிக்கு நாம் முன்னேறணுமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண்டுகொள்வதற்கு அதற்கான முயற்சி செய்வதற்கு தான் கால நேரங்கள் நமக்கு உதவி பண்ணும் மற்றவங்க முன்னேறிட்டாங்க பக்கத்து வீட்டில் முன்னேறிட்டாங்க பங்காளி முன்னேறிட்டாங்க விஷயத்தை நீங்கள் என்னைக்கு கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு வந்து உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குதூகலும் விட்டு போகும் கணவன் மனைவி இருக்கக்கூடிய அந்த உண்மையான பந்தம் சொந்தம் சொந்தம் அப்படிங்கிறது சொந்தக்காரர் பந்தம் அப்படிங்கிறது நம்ம மனை வரக்கூடிய அந்த பந்தம் ஆனால் இந்த சொந்தமும் பந்தமும் இருக்கக்கூடிய அமைப்பு மனைவிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாசம் இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து இந்த மாதிரி தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்திக்க கூடாது அப்படிங்கிறது பொதுவான விஷயமா இருந்துட்டு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இது நாள் வரை இருக்கக்கூடிய பங்காளிகள் பிறந்த நாள்லிருந்து இந்த நாள் இருக்கக்கூடிய பங்காளிகளை பற்றி தேவையில்லாத ஒரு தவறான எண்ணம் படுறது தேவையில்லாத போட்டி வர்றது தேவையில்லாத பொறாமை வர்றது அல்லது தேவையில்லாத சங்கடம் வருவது இந்த மாதிரி ஒரு சூழல் வந்துட்டு இருக்கோம் அதனால் உறவுகளுக்குள்ள சங்கடம் பெறுவதற்கு அல்லது வந்து தேவையில்லாத ஒரு சங்கோச்சம் ஏற்படுவதற்கு முழு முதற்காரணம் வந்து ஆசைப்படுவது தான் அந்த ஆசை கூட உங்களவுக்கு நீங்கள் முன்னேறினா பரவாயில்ல சாதாரணமாக நம்ம திருமணம் ஆச்சுன்னு வைங்களே திருமணம் ஆகும்பொழுதே நம்ம தம்பி சம்சாரம் அல்லது அண்ணன் சம்சாரம் அல்லது தம்பியுடைய மனைவி அண்ணனுடைய மனைவி அப்படிங்கிறத நம்ம மனைவி நல்லா இருந்துகிட்டு இருக்கணும் இருக்கணும் அழகாக இருக்கணும் வசதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சம்பாதித்து தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து தீபாவளிக்கோ அல்லது பொங்கலுக்கோ அல்லது பண்டிகைக்கோ ஒரு துணி வாங்கணும் அப்படிங்கிறத விட எனக்கு மாமனார் வீட்டிலேருந்து வந்தது அப்படின்னா அப்படின்னு மரியாதையோடு பெருமையாக சொல்லக்கூடிய பாக்கியம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு அந்த பெருமை அப்படிங்கிறத விட நீங்கள் வெளியிலிருந்து வருவது அப்படிங்கிறத விட நீங்கள் சம்பாரித்து போடக்கூடிய அந்த பொருளுக்கு மிகப்பெரிய ஒரு மேன்மை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்கணும் அதனால் சொந்த பந்தங்களில் போட்டி போடக்கூடியது சொந்த பந்தங்களை பார்க்குறது அக்கம் பக்கத்தில் பார்த்து போட்டி போடுறது இதுவெல்லாம் இல்லாமல் உங்களுக்கான தகுதி மிகுதியாகுவதற்கு நீங்கள் உழைப்பை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சொந்த பந்தங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை என்னை அளவுக்கு சம்சார வாழ்க்கையில் சொந்த பந்தம் அப்படிங்கிறது சன்னியாசியான வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டி பொறாமைகள் வந்துட்டு இருக்காது யார் எப்படி வாழ்ந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு கொள்கை வச்சுக்கணும் இல்லையா இப்போ வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சரித்திரத்தில் புராணத்தில் சொல்லுவாங்க அவர் அப்படி வாழ்ந்தார் இவர் இப்படி வாழ்ந்தார் இந்த மன்னர் இப்படி இருந்தார் இந்த மன்னர் ம மரத்த நட்டார் அப்படின்னு யார் எப்படி இருந்தாலும் உனக்குன்னு ஒரு தகுதி இருக்கும் இல்லையா அந்த தகுதியை விட்டு கொடுக்காம மற்றவங்களுடைய கொள்கையை பார்த்து புத்தகம் படிக்கிறதை விட உங்களுக்குன்னு ஒரு தனி கொள்கையை வகுத்து தத்துவமாக வாழக்கூடிய தகுதியை ஆண்கள் ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் பிரச்சனையும் வராது தேவையில்லாமல் நீங்கள் அர்ஜனையும் பண்ண வேண்டிய இல்ல அதே சமயத்தில் இந்த சமூகத்தில் கர்ஜனையோடு சொந்த பந்தங்கள் மட்டுமல்ல சமூகத்திலேயே கர்ஜனையோடு வளம் பெற முடியும் விஷயத்தையும் இந்த நேரத்தில் உறுதியாகவே சொல்லலாம் ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னேறணும் அப்படிங்கிறதே பொறாம படுறதுனாலதான் ஆரம்பிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி பொறாமலாம் படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் சொன்னதுக்காக நெஞ்சு நெஞ்சுக்கிணிக நேயர்களே எவ்வளவோ தப்பு பண்றவங்க எவ்வளவோ கெட்டவங்களா எல்லாம் பிழைக்கிற இந்த உலகத்துல நல்லவங்க நாம பிழைக்க முடியாம போகாதுங்கிற விஷயத்த இந்த நேரத்தில் உங்க மனசுக்கு சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பன்னெண்டு ராசிக்கான பலன்களை நமக்காக சொல்லிட்டாங்க வழக்கம் போல இன்றைக்கும் நம்மளோட நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பார்த்துட்டு நிறைய பேரு அவர்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை பத்தி தொலைபேசியில சொல்லி அதுல இருக்கக்கூடிய பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாளா காத்துக்கிட்டு இருப்பீங்க நிச்சயமா சார் கிட்ட பேசலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தாங்க இந்த இரண்டு நம்பருமே உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க அது மட்டும் இல்லாமல் ஆஸ்த்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி இதுவரைக்கும் தினம்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது ஆனா இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது அதே மாதிரி பரிகார பலன்கள் மற்றும் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியும் பாத்தீங்கன்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது தவற பாருங்க நம்மளுடைய நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் எந்த நேரம் ஆனாலும் நீங்க பார்க்கலாம் மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்